மாண்புமிகு நம்முடைய அம்மாவுடைய அரசு தொடர்ந்து கொரோனா வைரஸுடைய தடுப்பு நடவடிக்கைகளை அதே போல் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய தலைமையில் தொடர் நடவடிக்கையாக கண்காணிப்பு நடவடிக்கையாக அரசு எடுத்து வருகிறது இன்றைக்கு வந்து மொட்டுமொத்தமாக இன்றைக்கி வந்து இந்த பாசிட்டிவ் லிஸ்ட்டு வந்து அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டெஸ்டட் பாசிட்டிவ் டுடே அதில் குறிப்பாக சென்னை இல்லை வந்து ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேர் இன்றைக்கி பாசிட்டிவ் இதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் பிற நாடுகளிலிருந்து விமானம் மூலமாக வருகிறவர்கள் அதே போல் ரயில்கள் மூலமாக பிற மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலமாக வரக்கூடியவர்களையும் மாண்பு முதலமைச்சருடைய ஆணைக்கணங்க நம்ம எல்லோரையுமே வந்து கம்பல்சரியாக அவங்கள அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம உட்படுத்துகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு பிற நாடுகள்லேருந்து வந்தவங்களில் ஒருவர் பாசிட்டிவ் இருந்து ஒருத்தர் ஒரு பாசிட்டிவ் அதே போல் பிற மாநிலங்கள்லேருந்து வர்றவங்கள அதிகபட்சமாக வந்து மகாராஷ்ட்ராலேருந்து எழுபத்தி ஆறு பேர் இன்றைக்கி பாசிட்டிவ் இருந்து வந்த ஒருவர் இன்னைக்கு பாசிட்டிவ் டெல்லியிலேருந்து வந்த ஒருவர் இன்றைக்கி பாசிட்டிவ் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்திலேருந்து வந்த ஒருவர் பாசிட்டிவ் ஸோ இதெல்லாம் சேர்த்து பிற மாநிலங்களிலிருந்து வந்தவங்களில் நமக்கு மொத்தம் எழுபத்தி ஒம்பது பேர் பாசிட்டிவ் ஸோ அந்த அதையும் நம்ம சேர்த்தோன்னா இன்றைக்கு தமிழகத்தில் வந்து அந்த பாசிட்டிவ்னுடைய எண்ணிக்கை என்பது எழுநூற்றி எழுபத்தி ஆறு டோட்டல் பாசிட்டிவ் வந்து எழுநூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த டோட்டல் டெஸ்ட்டு மொத்தம் சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு டெஸ்ட் வந்து இந்த ஒரு நாளில் நம்ம எடுத்துக்கிறோம் எப்போதும் போல் அந்த ஒரு கன்சிஸ்டண்டாக அந்த நம்ம அதிகமான டெஸ்ட்டை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இதுவரைக்கும் தமிழகத்தில் எடுக்கப்பட்ட அந்த நம்ம டெஸ்ட் ஆரம்பிச்சிலேருந்து எடுத்த மொத்த அந்த டெஸ்ட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து மூன்று லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து இந்தியாவிலேயே வந்து ஒட்டுமொத்த டெஸ்ட் எடுத்த அந்த இந்தியாவுடைய ஒட்டுமொத்த டெஸ்ட்டில் பதினஞ்சு சதவீதம் வந்து தமிழகத்திலாம் எடுத்துக்கிறோம் நம்முடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அக்ரெசிவ் டெஸ்டிங் ஏர்லி டயக்னோசிஸ் ப்ராப்பர் கிளினிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த உரிய புரட்டக்காலில் நம்ம அரசு தொடர்ந்து பணியாற்றி வருகிறது களத்தில் போராடி கொண்டிருக்கிறது மூன்று லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு டெஸ்ட்டு டோட்டலாக நம்ம எடுத்துக்கிறோம் அதற்கு தேவையான அளவுக்கு இந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டி நம்ம தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தமிழகத்தில் அறுபத்தி ஆறு டெஸ்டிங் லேப் அறுபத்தி ஆறு லேப் வந்து நம்ம டெஸ்ட் லேப் வந்து நமக்கு அப்ரூவல் மத்திய அரசு மருந்து கிடச்சிருக்கு நாற்பத்தி ஒரு லேப் வந்து அதிகபட்சமாக இந்தியாவிலே அதிகபட்சமாக அரசு ஆய்வுங்கள் வந்து ஃபார்ட்டி ஒன் நாற்பத்தி ஒரு லேப் வந்து அரசு டெஸ்டிங் லேபு இருபத்தி அஞ்சு லேப் வந்து பிரைவேட் லேபு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து நானூறு பேரை வந்து நம்ம இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் ஆளாக இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையும் சேர்த்து மொத்தம் நம்ம அதிகபட்சமாக தான் எல்லாமே அரசு மருத்துவமனை நானூறு பேர் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோம் ஓவராலாக இது வரைக்கும் நம்ம டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஒட்டு மொத்தமாக ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேரை வந்து நம்ம வந்து நல்லபடியாக அவங்கள வந்து அந்த கொரோனா பாசிட்டிவ் வந்து அவங்களை நல்ல உயிர்தர சிகிச்சை அளித்து அவங்கள நம்ம குணப்படுத்தி அனுப்பிச்சுக்கிறோம் இன்றைக்கி டெத்து வந்து ஏழு டெத்து இன்றைக்கி அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த டெத்தில் ஒரு நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம தொடர்ந்து இருந்து சொல்லிகிட்டு இருக்கிற அதே விஷயந்தான் அதாவது அந்த ஏஜ் பொதுவாக வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி டூ இயர்ஸ் ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி அறுபது அந்த மாதிரி அந்த ஏஜ் அதே போல் கோமார்பிடிட்னு சொல்லுவோம் டயபிட்டிஸ் ப மில்டஸ் ஹைப்பர் டென்ஷன் அதே தான் இன்றைக்கி இந்த டெத்தில் பார்த்திங்கன்னா ஆறு பேர் டயபிட்டிஸ் மில்டஸ் ஆறு பேருக்கு சர்க்கரை வியாதி அதே போல் ஒருவருக்கு வந்து அதில் அந்த ஆறு பேரில் ஒரு நாலு பேர் வந்து ரெண்டு பேர் சர்க்கரை வியாதி மட்டும் நாலு பேர் சர்க்கரை வியாதியும் இரத்த கொதிப்பும் சேர்ந்து ஒருத்தர் கிட்னி டிசீஸ் சிறுநீரக கோளாறு ஸோ அவங்க வந்து ப்ளஸ் இந்த கோவிட் சேர்ந்து இந்த டெத்து ஏற்பட்டிருக்கு அதில் குறிப்பாக வந்து மூன்று வந்து அரசு மருத்துவமனையில் டெத்து வந்து மூன்று நான்கு வந்து தனியார் மருத்துவமனையில் இன்றைக்கு டெத்து அதனால் இன்றைக்கி டெத்தினுடைய எண்ணிக்கை ஏழாக இருக்கின்றது பொதுவாக பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் உடைய கேள்விகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு சில நான் விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்போ ஏற்கனவே சொன்னது போல் இப்போ ஈரோடு திருப்பத்தூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திருவாரூர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லாம் இன்னும் மாவட்டங்கள் இருக்குது ஒரு இருபத்தி எட்டு நாட்களாக அதெல்லாம் வந்து நோ கேஸ் அதாவது மாவட்டத்துக்குள்ளார மாண்புக அம்மாவுடைய அரசு மாவட்ட நிர்வாகம் மிக சிறப்பாக நடவடிக்கை எடுத்து டிஸ்ட்ரிக்குள்ளே வந்து நோய் பரவலை முழுமையாக கட்டுப்படுத்தி பாசிட்டிவ் பாசிட்டிவோட காண்டக்ட்டு ஃபேமிலி காண்டாக்ட் ஸ்ட்ரீட் கான்டக்ட் அப்படி என்டையராக கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஆக்டிவிட்டியை வலுப்படுத்திய காரணத்தால் இந்த மாவட்டத்துக்குள்ளே கேஸ் இல்லாத நிலையை பாசிட்டிவ் கேஸ் இல்லாத நிலையை மாவட்ட நிர்வாகம் அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் தலைமையில் உறுதிப்படுத்தியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் சொன்ன இந்த சிவகங்கை ஈரோடு திருப்பத்தூர் திருப்பூர் கோயம்புத்தூர் திருவாரூர் மாவட்டங்களில் கண்டெய்ன்மெண்ட் ஜோனே கிடையாது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஜோன் கண்டெயின்மெண்ட் ஜோன் ஜோனே கிடையாது ஆனால் இப்போ அந்த மாவட்டங்களில் வந்து நம்ம வந்து இப்போ பாசிட்டிவ் எண்ணிக்கை போட வேண்டிய நிலை இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா செக் போஸ்ட்டில் என்ட்ராகிறாங்க இப்போ இ பாஸ் வாங்கிட்டு நம்ம பிற மாநிலத்திலிருந்து நம்முடைய அந்த சொந்த மாவட்டத்தில் வருகின்ற பொழுது செக் போஸ்ட்டில் நம்ம அவங்களை செக் பண்ணுறப்ப அதில் நமக்கு வந்து பாசிட்டிவ் வருது இதுதான் நமக்கு வந்து அரசுக்கு ஏற்படக்கூடிய இந்த புதிய சவால்களை நான் சொல்ல சொல்ல விரும்புகிறேன் அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஸே பார்த்தீங்கன்னா இப்போ பத்தொம்பது பாசஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் அவங்களும் நம்முடைய நம்முடைய இந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான் அதனால் அவர்கள் வந்து நம்முடைய மாநிலத்திற்கு வர வேண்டும் என்பதில் அரசுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் நம்முடைய மாநிலத்தில் நோய் பரவலை தடுக்க வேண்டும் என்று எல்லாம் முனைப்போடு நம்ம இருக்கோம் நோய் பரவலை கட்டுப்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஸோ டிஸ்ட்ரிக்டில் நோ கேஸ் கேஸே இல்லாத நிலையை ஒரு மாவட்ட நிர்வாகம் உறுதிப்படுத்துகின்ற பொழுது பிற மாநிலங்களிலிருந்து வருகிறப்ப அவங்கள நம்ம வந்து செக் போஸ்ட்லேயே நம்ம டெஸ்ட் பண்ணுறப்ப அதில் பாசிட்டிவ் ஏற்படுகிறது என்பதை தான் நான் அதில் குறிப்பிட விரும்புகின்றேன் அதனால் அவர்களுடைய நலமும் முக்கியம் வருகிறோடைய நலனும் முக்கியம் அவற்றிருந்தும் ஸ்ப்ரெட் வந்துடக்கூடாது அதனால தான் செக் போஸ்ட்டில் டெஸ்ட் பண்ணி உடனே வந்து ஐசோலேட் பண்ணுறோம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்க இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய நலமும் முக்கியம் ஸோ அதனால தான் இங்கே இருக்கிறவங்களையும் நம்ம தொடர்ந்து டெஸ்ட் பண்ணுறோம் இங்கேருந்து நோய் பரவக்கூடாதுன்னு நம்ம முடிவெடுக்கிறோம் ரொம்ப அரசு வந்து மிக கவனமாக இந்த விஷயத்தில் வந்து நம்ம கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதைதான் நாம் குறிப்பிட விரும்புகிறேன் வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா பத்து விமானங்கள் வந்திருக்கு பத்து விமானங்களில் வந்து நமக்கு வந்து பதிமூணு பேர் பாசிட்டிவ் ஆகிருக்கிறாங்க இந்த பதிமூணு பேர் பாசிட்டிவ் ஆகிருக்காங்க இந்த பதிமூணு பேர் பாசிட்டிவ் ஆனதுல பத்து விமானத்தில் டோட்டல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது பேர் பத்து விமானங்களில் வந்திருக்காங்க திருச்சி விமானத்தையும் சேர்த்து இதில் ஒரு மிகப்பெரிய சவால் என்னென்னா முதல்ல நமக்கு ஒரு ஃப்ளைட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் நாலு பேர் பார்க்குறப்ப திருப்பி அவங்கள வந்து ஏழு நாட்கள் கழித்து எக்ஸிட் டெஸ்ட் பண்ணி அவங்களை வீட்டுக்கு அனுப்புகிறோம் அதான் நம்ம வந்து மத்திய அரசுடைய கைட்லைன்ஸ் ஸோ ஏற்கனவே நெகட்டிவ் ஆனவங்களை திருப்பி எக்ஸிட் டெஸ்ட் பண்ணுறப்ப அவங்க வீட்டுக்கு போகிறப்ப டெஸ்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு திருப்பி வந்து பாசிட்டிவ் வருது இது ஒரு புதிய சவால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி வந்து ஒரு இருபத்தி இருபத்தி மூன்று பேருக்கு வந்து அது மாதிரியான நமக்கு இருபத்தி எக்ஸிட் டெஸ்ட்டில் இது வரைக்கும் இருபத்தி ஐந்து பேருக்கு வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு ஏற்கனவே அவங்க நெகட்டிவ் அவங்க நலமோடு இருந்தாங்க ஆனால் சிம்டம் இல்லை திருப்பி அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறப்ப நம்ம நோய் பரவல் இருக்கான்னு அதை நம்ம டெஸ்ட் எடுக்கிறப்ப திருப்பி இருபத்தி ஐந்து பேருக்கு வந்து அதில் பாசிட்டிவ் வந்திருக்கு ஸோ விமானத்தில் வருகின்ற பொழுது ஒரு பாசிட்டிவ் இருக்குது அதுக்கப்புறம் அவங்களை எக்ஸிட் டெஸ்ட் பண்ணுறப்ப ஏற்கனவே நெகட்டிவாக இருக்கிறவங்க திருப்பி பாசிட்டிவ் ஆகிறாங்க அது ஒரு புதிய சவாலாக இருக்கிறது இன்னொன்று இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெயின் அதே போல் நமக்கு வந்து தொடர்ந்து வந்து நமக்கு ட்ரெயின் வந்திருக்கு ஸோ ட்ரெயின் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நான்கு ட்ரெயின் வந்துருக்கு டெல்லியிலேருந்து புனையிலேருந்து நமக்கு ட்ரெயின் வந்திருக்கு அதில் மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தோரு பேர் வந்திருக்காங்க அதில் நமக்கு வந்து ஒரு ட்ரெயினில் ரெண்டு பேருக்கு பாசிட்டிவ் இன்னொரு ட்ரெயினில் ஒரு ஒருத்தருக்கு பாசிட்டிவ் கம்பல்சரியாக ட்ரெயினில் இருந்து வரக்கூடியவங்கள உடனடியாக நம்ம எல்லாத்துக்கும் பல்வேறு குழுக்கள் அமைச்சு ஒரு ட்ரெயினில் நானூறு பேர் கொண்ட நம்ம வந்து அந்த டீம் இருந்து அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு உடனே வந்து தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்து குவாரண்டைன் ப அவங்கள குவாரண்டைன் பண்ணி அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து இரவு பகலெல்லாம் இரவு முழுக்க அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் எடுத்து அந்தளவுக்கு நம்ம வந்து அரசை முழுமையாக தங்களை அர்ப்பணிப்புணர்வோடு அரசு ஊழியர்கள்லாம் பணியாற்றி துறையும் சேர்ந்து காவல்துறை சுகாதாரத்துறை துறை பொது பப்ளிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் சேர்ந்து நம்ம பணியாற்றுறப்ப இந்த சவால்கள் வந்து நமக்கு புதுசாக வருகிறதுன்றதை நான் அந்த நேரத்தில் முக்கியமாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அப்படி ட்ரெயினில் வந்தவங்களுக்கு இது வரைக்கும் நமக்கு அவங்களுக்கும் பாசிட்டிவ் வந்திருக்கு அதே போல் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ ஃப்ளைட் அதாவது நம்ம ஏர்ஃபோர்ஸ் விமானத்தின் மூலமாக ஒரு நூற்றி எழுபத்தெட்டு பேரை ஏர்ஃபோர்ஸ் அதாவது இந்திய விமானப்படை விமானத்தில் நூற்றி எழுபத்தெட்டு பேரை வந்து கொண்டு வந்து அவங்கள வந்து ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோல்லே அவங்க வந்து குவாரண்டைன் பண்ணிக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பேருக்கு பாசிட்டிவ் ஒரே விமானத்தில் இருபத்தி மூணு பேருக்கு பாசிட்டிவ் வந்துருக்கு அது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இருந்து இப்போ நெகட்டிவாக யார் யார் இருக்காங்களோ அவங்களை திருப்பி எக்ஸிட் டெஸ்ட் பண்ணுறப்ப தான் அவங்களில் எத்தனை பேருக்கு பாசிட்டிவ் அப்படின்ற விஷயம் தெரியும் ஸோ அவங்க எல்லாருமே ஐசோலேட்டடாக அவங்க வந்து த அவங்க வந்து அந்த குவாரண்டைன் சொல்லக்கூடிய தனிமைப்படுத்தக்கூடிய அந்த ஆக்டிவிட்டியில் நம்ம வச்சு அவங்களை கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டிருக்கின்றோம் ஸோ பொதுவாக குறிப்பாக மகாராஷ்ட்ரிலருந்து வர்ற அதாவது பாம்பேயிலிருந்து தாராவிலிருந்து வரக்கூடிய அந்த டெஸ்ட் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவருக்கு எல்லாருக்குமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறது வந்து நம்முடைய அரசுக்கு தமிழக அரசுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்பதை தான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட வேண்டேன் இருந்தாலும் அந்த சவாலை மாவட்ட நிர்வாகம் செக் போஸ்ட்லேயே எதிர்கொண்டு அவர்களை முழுமையாக அந்த டெஸ்ட்டை எடுத்து பரிசோதனை பண்ணி அவங்கள நம்ம குவாரண்டைன் பண்ணி அப்படி மகாராஷ்டிரா பாம்பேயில் தாராவிலேருந்து வரக்கூடியவங்களேருந்து பிற யாருக்கும் பிற யாருக்கும் அவங்க ஃபேமிலியிலேயோ அவர்கள் நலமும் முக்கியம் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய உறவினர் நலமும் முக்கியம் ஸோ அவர்கள்ட்டருந்து அந்த குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்றதில் அரசு மிகுந்த அக்கறையோடு பண்ணிட்டு இருக்கு அவர்கள்லாம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இது போன்ற பல்வேறு சவால்களால் தான் இந்த எண்ணிக்கை வந்து நமக்கு வந்து நாளுக்கு நாள் அந்த ஒரு முறை ஒரு பக்கம் விமானம் ஒரு பக்கம் ரயில் ஒரு புறம் இ பாஸ் மூலமாக காரில் வர்றது வீலரில் கூட வர்றாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புதிய சவால்களாக இருக்கிறது இதை வந்து அரசு எதிர்கொண்டு தேவையான நடவடிக்கையை எடுத்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அதோடு சேர்த்து இப்போ இந்த டெஸ்ட்டை பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இது வரைக்கும் மூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு டெஸ்ட்டு வந்து நம்ம இதுவரைக்கும் எடுத்திருக்கோம் லேபை வந்து நம்ம அறுபத்தி ஆறாக நம்ம இந்த எண்ணிக்கையை உயர்த்திருக்கிறோம் இப்போ இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த டெத்தை நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப இன்றைக்கு வந்து அரசு மருத்துவமனையில் வந்து மூன்று தனியார் மருத்துவமனையில் ரெண்டு நான்கு பொதுவாகவே நாங்கள் வந்து இங்கே ஒரு கமிட்டி ஒரு உயர்மட்ட குழு வந்து இங்கே மாண்புக முதலமைச்சர் பல்வேறு மருத்துவ குழுக்களை அமைச்சிருக்கிறாங்க மருத்துவ குழுக்கோடு முதலமைச்சரோடு நேரடியாக முதலமைச்சர் நேரடியாக ஒவ்வொரு மருத்துவ குழுவோடையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பலமுறை அவர்கள் வந்து இன்புட்ஸை வாங்குறாங்க ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க அவருடைய கருத்துக்களை கேட்குறாங்க பல்வேறு அந்த புரோட்டக்கால்ஸை வந்து நாங்கள் வகுத்து சொல்கிறோம் அந்த புரோட்டக்கால்ஸ் எல்லாமே வந்து அந்த விதிமுறைகள் வழிமுறைகள் நெறிமுறைகள்லாம் குழு என்ன ஆலோசனைகளை அரசுக்கு வழங்குறதோ அதை முதலமைச்சர்கள் அந்த மருத்துவ குழுடைய அறிவுரைகளையும் முதலமைச்சரவர்கள் மருத்துவத்துறையினுடைய ஆலோசனைகளையும் ஏற்று அதன்படி அந்த நம்ம அந்த ப்ரோட்டோக்கால்ஸை கைட்லைன்ஸ்லாம் நம்ம மத்திய அரசு ஒப்புதலையும் பெற்று தான் நம்ம அந்த கைட்லைன்ஸ் பண்ணி அந்த டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஒத்துட்ருக்குறோம் ஸோ இப்போ நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்பது இப்போ இந்த டெத் அனலைஸ் பண்ணுறப்ப இந்தியாவிலேயே குறைந்த மாட்டாலிட்டி ரேட்டை புள்ளி ஏழு சதவீதத்தை நம்ம தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்தியாவிலேயே ஏனென்று உலக அளவில் கூட இந்த நோய் தொற்று பாதித்தவர்களை அந்த இறப்பு சதவீதத்தை மிக கடுமையாக வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் லேப் டெக்னீஷியன் எல்லாமே அந்த கடுமையாக அங்கே வந்து பணியாற்றி நல்ல ஒரு சூழலை உருவாக்கி அவங்களை வந்து அந்த மாட்டாலிட்டியை நம்ம குறைக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய மருத்துவர்களுடைய ஒரு 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 மகத்தான சேவை என்பது இந்த இறப்பு சதவீதத்தை குறைத்து பொதுமக்களுக்கு இன்றைக்கி ஒரு நம்பிக்கையை இந்த நோயின் ப ஒரு உறவு இந்த நோயில் ச பரவுவதில் ஒரு சவால் இருந்தாலும் சவாலை எதிர்கொண்டு நோய் கட்டுப்பாட்ட ஒரு முறை கட்டுப்பாடுகளை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்ட பொழுதும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களை இன்றைக்கு அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கி வந்து நம்ம அட்மிஷன் செஞ்சு அவங்கள வந்து குணப்படுத்தக்கூடிய அந்த குணப்படுத்தி அதில் இறப்பு விதத்தை குறைப்பது என்பது நிச்சயமாக வந்து ஒரு அந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ நான் ரொம்ப பொதுமக்களுக்கு ஊடகத்துறை மூலமாக நான் அரசினுடைய சார்பில் தெரிவித்துக்கொள்ள வேண்டியது பனிரெண்டு குழுக்கள் அமைத்திருக்கின்றோம் உயர்மட்ட குழுக்கள் முதலமைச்சருடைய அறிவுரைப்படி அந்த பன்னெண்டு குழுக்களில் வந்து சிறுநீரக நோயாளிகளுக்கு தனிக்குழு அதே போல் கேன்சர் புற்றுநோய்க்கான கேன்சருக்கான தனிக்குழு டயபிட்டிஸ் மட்டும் சர்க்கரை வியாதிக்கான தனிக்குழு அதே போல் ரத்த பரிசு ரத்த அழுத்தத்திற்கான தனிக்குழு அதே போல் கார்டியாலஜி இருதய நோய் சிகிச்சை பெறுபவர்கள் அதே போல் மகப்பேறு நோய் அந்த நம்ம ஏஎன் கேர் என்று சொல்லக்கூடிய மகப்பேறு தாய்மார்களுக்கு அதே போல் சைல்டு ஹெல்த் குழந்தை மருத்துவம் அதில் குழந்தைகளுக்கான கேன்சர் அதே போல் மனநலம் மென்டல் ஹெல்த்து அதே போல் டிபி என்று சொல்லக்கூடிய காசு நோய் அப்புறம் ஹெச்ஐவி என்று சொல்லக்கூடிய எய்ட்ஸ் அதே போல் மூப்பியல் வயது முதிர்ந்தோர் இதில் எல்லாருமே நான் சொன்ன இந்த பன்னெண்டு நோய்களுமே பன்னெண்டு விதமான செக்டர் கேட்டகரியுமே இவங்க தாங்கள் எப்படி நடந்துக்கணும் இப்போ சர்க்கரை வியாதினா எனக்கு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நான் அன் கண்ட்ரப்டடாக மெடிசன் உட்ராமல் நான் சாப்பிட்ணும் என்ன மாதிரியான நான் எக்ஸசைஸ் செய்யணும் என்ன மாதிரியான நான் வந்து உணவுகளை மேற்கொணும் என்ன மாதிரியான நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் சாப்பிட்ணுன்றதை அரசு வந்து அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு பேம்ப்ளேட் போட்டு கொடுக்குறோம் அதே போல் என்ன மாதிரியான ப்ரோட்டோக்கால் ஒரு டாக்டர் அந்த நோயாளிகளை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத வந்து அரசு சார்பில் மருத்துவர்கள் தனியார் சார்பில் மருத்துவர்கள் என்ஜிஓ சார்பில் மருத்துவர்கள் மூன்றையும் சேர்த்து கமிட்டியாக ஃபார்ம் பண்ணி இவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு பேர் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பன்னெண்டு செக்டார் தான் முக்கியம் டயபட்டிஸ் பண்ணுறது ஹைப்பர் டென்ஷன் நான் சொன்னேன் ஹெச்ஐவி டிபி ஓல்ட் ஏஜ் நம்ம கார்டியாலஜி கேன்சர் ஸோ டயாலிசிஸ் பேஷன்ட் ஸோ இவங்களை வந்து நம்ம கண்ணும் கருத்துமா நம்ம குக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களை கண்ணும் கருத்துமாக அந்த உரிய புரோட்டக்கால் படி மருத்துவர்களும் பாதுகாக்கணும் இவர்கள் வந்து மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு இவர்களும் மாஸ்க் அணிவது போன்ற அந்த அரசனுடைய அந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படி நடக்குன்ற பொழுது தொடர்ந்து வந்து நிச்சயமாக வந்து நம்ம அந்தந்த டெத் இல்லாமல் இந்த மாதிரியான கோமார்பட்டு இருந்தாலும் கூட ஏன்னா அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு வந்து ஒரு லங் அண்ட் ஹார்ட் ட்ரான்ஸ்ப்ளான்ட் பண்ணவங்க கூட நம்ம ட்ரீட் பண்ணுறோம் கேன்சர் பேஷண்ட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறோம் டயாலிசிஸ் பேஷண்ட்டு ட்ரீட் பண்ணுறோம் ரீனல் ஃபெயிலியரை நம்ம வந்து கோவிட் பாசிட்டிவ் ட்ரீட் பண்ணுறோம் ஸோ அவங்களும் வந்து நிச்சயமாக அந்த அந்த நோயிலிருந்து த தங்களை குணப்படுத்திக்கொள்ள வழிவகையில் இருக்கிறது என்பதை தான் இந்த நேரத்தில் நான் முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன் ஸோ அவர்களுக்கான அரசு சிறப்பு குழு அமைத்திருக்கிறது பொதுவாக பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இதில் எங்களுக்கு கேட்டதில் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து நம்ம வந்து மருத்துவமனையில் அந்த ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் அதாவது டெய்லி வந்து நம்முடைய அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஓமாந்தூர் மருத்துவமனையில் ஓமாந்தூர் மருத்துவமனையில் அதே போல் ஸ்டான்லி கீழ் பார்க் போன்ற இப்போ இன்னும் அந்த வசதியை நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அதாவது வந்து நம்ம வந்து இஎஸ் அயனாவர மருத்துவமனை கிண்டி கிங் இன்ஸ்டியூட் மருத்துவமனை த சென்னை கீழே தண்டையார்பேட்டை மருத்துவமனை பாரதி காலேஜ் வள்ளியம்மல் காலேஜ் லயலா காலேஜ் அதே போல் கே கே நகர் பெரியார் நகர் போன்ற அந்த பெரிஃபரல் ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாமே அந்த இந்த நமக்கு வந்து டெஸ்ட் எடுத்து உடனே அவங்க பாசிட்டிவ் வருகின்ற பொழுது அவர்கள் வந்து உரிய முறையில் இங்கே நாங்கள் மருத்துவ குழுவை அமைத்து ஏன்னா அவர்களுக்கு பாசிட்டிவ் ஆகிறவங்க வந்து அவங்கள ஸ்க்ரீன் செஞ்சு அவங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ரே போன்ற அந்த ஸ்க்ரீன் செஞ்சு மருத்துவ ஆலோசனை பெற்று அதற்கு பின்னால் அவர்கள் மருத்துவமனைக்கும் கேரசென்டருக்கும் அவர்கள் வந்து அவர்களை நம்ம அழைத்து செல்கிறப்ப அவங்களுக்கு அந்த காத்திருப்பு நேரத்தை குறைப்பதற்காக இன்றைக்கு வந்து மொத்தம் வந்து சென்னையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இல்லாமல் இன்ன பிற மருத்துவமனைகளையும் நாங்கள் வந்து கூடுதலாக மருத்துவ குழுவை மருத்துவ குழுவினர் செவிலியர் குழுவை நியமித்து அங்கேயே மாண்பு முதலமைச்சர் தொடங்கி வைத்த மொபைல் எக்ஸ்ரே நம்ம அங்கே வச்சு அங்கே வந்து லேப் எல்லாமே நம்ம செட்டப் பண்ணி அந்த அவர்கள் எந்த காத்திருப்பு நேரம் அவர்களை குறைத்து அவர்களை எளிமையாக அவர்களை வந்து வித்தவுட் வெயிட்டிங் வந்து அவங்கள வந்து ஸ்க்ரீன் செஞ்சு அவங்கள கேர் சென்டருக்கும் மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய அந்த வசதிகளையும் பற்ற இன்றைக்கி நேரடியாக வந்து நேரடியாக அதையெல்லாம் ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக்கொண்டு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு முதலமைச்சர் தலைமையில் தொடர்ந்து நடவடிக்கையாக அந்த நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நமக்கு வந்து அரசுக்கு வந்து குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலங்கள்லேருந்து இந்த செக் போஸ்ட் மூலமாக இ பாஸ் மூலமாக வரக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த மீண்டும் அவர்களுக்கு அந்த பாசிட்டிவ் இருக்கிறதும் விமானம் மூலம் ஒரே விமானத்தில் பல மணி நேரம் அவங்க வந்துட்டு இருக்கிறப்ப முதல்ல அவங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு வர்றது அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி மூணாக வந்து எக்ஸிட் டெஸ்ட்டில் வர்றது இதெல்லாம் புதிய புதிய சவால்கள் அரசுக்கு இருக்கின்றன இருந்தாலும் அரசு அந்த மாண்புகம் அம்மாவுடைய அரசு அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு மிகுந்த கவனத்தோடு இந்த தொடர் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பொதுமக்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து மாண்முகம் முதலமைச்சருடைய சொன்னது போல பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் பீப்பிளிக் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் பீப்புள் சப்போர்ட் பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு பொதுமக்களுடைய பங்களிப்போடு நம்ம தொடர்ந்து இந்த உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய வல்லரசு நாடுகளே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸுடைய அந்த தடுப்பு நடவடிக்கைகளை நாம் தொடருவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க